ராமனுக்கு தண்டனை. கிருஷ்ணதேவராயரை கொல்லணும்னு கோல்கொண்டா நாட்டு ராஜா ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தான். அதுக்காக விஜயநகரத்துக்கு ஒரு ஒற்றனை அனுப்புனான். அவன் ராமனோட வீட்டுக்கு போய் சின்ன வயசுல காணாம போன லக்ஷ்மியோட தம்பி த்ரிலோக் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டான். அக்கா, நான் நிறைய ஊருக்கு போய் நிறைய பணம் சம்பாதிச்சேன். உனக்காக புடவை நகை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா? இத்தனை நாளா நீ காணோன்னு ரொம்ப கவலைப்பட்டோம். என்னங்க, சின்ன வயசுல காணாம போன என் தம்பி த்ரிலோக் 15 வருஷம் கழிச்சு வந்திருக்கான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வா த்ரிலோக், எங்க கூட கொஞ்ச நாள் கண்டிப்பா இருக்கணும். அந்த ஒற்றன் ராமன் எழுதுற மாதிரி ராஜாவுக்கு ஒரு கடிதம் எழுதினான். அதுல ஒரு ரகசியத்தை பத்தி பேசுறதுக்காக ராஜா தன் வீட்டுக்கு தனியா வரணும்னு எழுதியிருந்தான். ராஜா தனியா வரும்போது ஒற்றன் அவரை கொல்ல பார்த்தான். ஆனா ராஜா தப்பிச்சிட்டாரு. ராமன் இப்படி நடந்ததை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டான். அவன் ராஜா கிட்ட போய், அந்த ஒற்றனை நம்பி நான் வீட்டில் இடம் கொடுத்ததை நினைச்சு வெக்கமா இருக்கு மகாராஜா, தயவு செய்து எனக்கு தண்டனை கொடுங்க. இல்லை ராமா, நான் உன்னை நம்புறேன். இது உன் தப்பில்லை. எதிரிங்க என்னை கொல்ல செஞ்ச சதி இது. இல்லை மகாராஜா, என் மேலேயும் தப்பு இருக்கு. இதுக்கான தண்டனை எனக்கு கிடைச்சே ஆகணும். சரி, அப்படின்னா மரணம் தான் உனக்கு தண்டனை. எப்படி சாகணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. ரொம்ப நன்றி மகாராஜா, நான் முதுமையால சாக விரும்புறேன். நீ இந்த தண்டனையிலிருந்து தப்பிச்சிருவேன்னு எனக்கு தெரியும். உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு ராமா.